இது ஒரு சந்து. எனது வலதுபுறம் இரண்டு வீடுகள் இருக்கிறது, இடதுபுறம் அஞ்சு வீடுகள் இருக்கிறது. இந்த சந்து சில வருடங்களுக்கு முன்பு இந்த சந்தை ஆக்கிரமிக்க முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் ஒரு 20 அல்லது 25 வருடங்களுக்கு முன்பு இந்த சந்தில் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் அவர்கள் எல்லோரையும் குப்பைகளை கொட்டினார்கள், முல்லை கொண்டு வந்து கொட்டினார்கள். நடைபாதையை யாரும் போக விடாமல் தடுத்தார்கள். நான் எதிரே பார்க்கக்கூடிய இப்பொழுது ஒரு வீடு பார்க்கிறோமே, அந்த நேரான தெரு, அதை நேராக போனால் கென்னடி சதுக்கத்தின் முதல் தெற்கு தெரு வரும். இதெல்லாம் வடக்கு தெரு. என்னுடைய வீடு வந்து கென்னடி ஸ்கொயர் 1வது வடக்கு தெரு. 1, 2, 3 அதற்கப்புறம் 2 குறுக்கு சந்து அங்கே இருக்கிறது. இந்த சாலை வந்து பிரதான சாலை, இது திருவிக்கா நகர் வரை செல்லும் இந்த சாலை. இது தற்பொழுது மதுரை சாமி மடம் தெரு என்று பெயரை மாற்றிவிட்டார்கள். இது 50 அடி 30 அடி ரோடாக இருந்தது. நான் வீடு கட்டும் நேரத்தில் 30 அடி ரோடாக இருந்தது. ஆனால் அருகாமையில் இருந்தவர்கள் அதை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். சங்கம் அமைத்து அவர்கள் அரசாங்கத்துடன் பேசி பட்டா வாங்கிவிட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த 5 வீடுகளுமே பட்டா வாங்கிவிட்டார்கள். அது முழுவதுமே இதற்காக, இந்த ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குழுவை அமைத்தேன். எனக்கு பக்கத்து வீட்டில் விஜயகுமார் ஒத்தவர் இருந்தார். அவர் எனது நெருங்கிய நண்பர். வீடையெல்லாம் விட்டு போய்விட்டார். நானும் அவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம், இந்த சந்தை மீட்டெடுப்பது. தற்பொழுது எதிரே ஆட்டோ தெரிகிறதே, இந்த சந்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக வீட்டிற்கு 100 ரூபாய் வசூல் செய்தேன். இந்த கென்னடி ஸ்கொயரில் பேருந்து பிரதான சாலை இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள், என்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய முதல் வடக்கு தெரு, அதில் இருக்கக்கூடிய அவர்களிடம் விஷயத்தை சொல்லி இந்த சந்து நமக்கு போக்குவரத்து வேண்டும் என்பதற்காக எல்லோரிடமும் 100 ரூபாய் வாங்கி நான் மட்டும் 200 ரூபாய் போட்டேன். இப்படியாக ஒரு 3000 எங்களுக்கு கிடைத்தது. எனக்கு தெரிந்தவர் ஒருத்தர் இருந்தார், டான் போஸ்கோ, அதாவது மாதவரம் ஹைரோடு. அவரிடம் பேசி 2 அல்லது 3 லோடு கிராவல், ரெட் கிராவல் கொண்டு வந்து இதில் போட சொன்னார். அவரும் போட்டுவிட்டார். பணத்தை வசூல் பண்ணி போட்டுவிட்டோம். பிறகு எல்லோரும் சென்று வரும்படியாக இந்த சந்து நடைமுறைக்கு பாதையாக வந்தது. இப்பவும் சிலர் தடை செய்கிறார்கள், ஆட்டோவை நிறுத்தி விடுகிறார்கள், மற்ற மரங்களை நட்டு விடுகிறார்கள், தேவையில்லாதவற்றை எல்லாம் அடுக்குகிறார்கள்.
இந்த வழியாக ஈஸியாக ஒரு ஆட்டோ போக முடியும். இருந்தாலும் போக முடியாமல் சிலர் தடை செய்கிறார்கள், யாரும் கண்டுகொள்வதில்லை. இதையெல்லாம் இது ஒரு வரலாறு. இதற்காக பாடுபட்டது நானும் எனது நண்பர் விஜயகுமார் அவர்களும். அவர்களுடைய பெருமுயற்சியினால் இந்த சந்தானது பெயர் மாறி எல்லோருடைய பொது இடமாக, பொது தெருவாக மாறிவிட்டது. பொது சந்து தான் அது. கார் உள்ளே முதலில் போகும், இப்பொழுது போகாது. ஆட்டோ பாதி வரை போகும், அதற்கப்புறம் போகாது. அப்படி இப்போவும் இது போன்ற முருங்கை மரத்தை வைத்து மற்றவற்றையும் வைத்து அவர்கள் தடை செய்துள்ளார்கள், செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்படித்தான். பொதுநலம் அவர்களுக்கு தேவையில்லை, சுயநலம்தான் அவர்களுடைய எண்ணம் எல்லாமே. நான் இந்த வழியாக 1வது தெற்கு தெருவுக்கு போவேன். அங்கே நண்பர், தெரிந்தவர் உமாபதி முதலியார் இருந்தார். அவர் வீட்டிற்கு போவேன். தற்பொழுது தடையாகிவிட்டது, வீட்டை கட்டிவிட்டார்கள். கேட்பார் இல்லை, யார் கேட்பது? இது நான் இருந்த குறுக்கு சந்து வேணும் என்பதற்காக நான் முயற்சி செய்து அதை செய்தேன். இல்லையென்றால் நான் திரும்பி இந்த மெயின் ரோடுக்கு வர வேண்டும், இல்லது அந்த கிராஸ் ரோடு வழியாக செல்ல வேண்டும். இது இப்பொழுது எல்லோருக்கும், பள்ளிக்கூடம் போவர்களுக்கு, இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் இது மிக மிக எளிதாக சௌகரியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இந்த இடம் ஒரு முக்கியமான இடம், அமைதியான இடம், ஆரவாரம் இல்லாத இடம். அருகாமையில் பள்ளிக்கூடம் இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, கடைகள் அதிகமாக இருக்கிறது. நல்ல ஒரு இடம், அமைதியான இடம். அதற்காகத்தான் இந்த பதிவை செய்து இதை என்னுடைய சேனலில் வைத்து இது ஒரு வரலாற்று பதிவாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். 1979 அப்பொழுதுதான் இந்த வீட்டின் நிலத்தை, வீட்டு மனையை வாங்கினேன். 1980 கட்டினேன். 2000 முதல் மாடியை கட்டினேன். நான் இந்த வீட்டை கட்டும் பொழுது நான் முன்பே குறிப்பிட்டபடி அந்த சந்தை என்க்ரோச்மெண்ட் செய்ய நினைத்து பல தொல்லைகளை கொடுத்தார்கள். அதற்காக பலர் எனக்கு எதிரியாக செயல்பட்டார்கள், பலர் அவர்களுக்கு உதவியாகவும் இருந்தார்கள். அந்த சமயத்திலே ப. ரங்கநாதன் எம்எல்ஏ அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், எனக்கு தெரியும். அவர் எம்எல்ஏ ஆன பிறகு அவர் பெரியார் நகரில் வசிக்கிறார். அவரை ஒரு முறை நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை சொன்னேன். அவருடைய அக்கா இந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு 2வது வீட்டில் அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவருடன் அதிகமான பழக்கம் வந்தது. நேரில் சந்தித்து அவரை வர சொல்லி பார்த்தேன். அவரும் தெரு வழியாக, கெனடி ஸ்கொயர் 1வது வடக்கு தெரு வழியாக வந்து அந்த சாலையை, அந்த சந்து அப்பொழுது ஒன்றுமே இல்லை, வெறும் கல் முள் அதை தான் போட்டு வச்சுருந்தாங்க, நடக்க முடியாமல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு உடனே மாநகராட்சிக்கு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு தார் சாலை அமைக்க சொன்னார். நான் அதற்கு முன்பே ஒரு கிராவல் ரோடு போட்டுவிட்டேன். அதன் பிறகு அவர்கள் ஒரு தார் சாலையை செய்தார்கள். இப்பொழுது அது சிமெண்ட் சாலையாக இருக்கிறது.
ஆட்டோ போக முடியும். இருந்தாலும் பலர் மரங்களை செடிகளை குப்பைகளை போட்டு இப்போவுமே பலர் போக முடியாத அளவிற்கு அவர்கள் செய்துள்ளார்கள். அவர்களெல்லாம் சுயநலக்காரர்கள். இதை நான் கார்னர் பிளாட் நான் வாங்கும்பொழுது இது கார்னர் பிளாட் பலர் தொல்லைகள் கொடுத்தார்கள் எனக்கு. அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பல தொல்லைகள் கொடுத்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து அந்த நண்பர் விஜயகுமார் மற்றும் எனது அண்ணன் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடன் உதவியுடன் அப்போ ஒரு சுந்தரேசையர் ஒற்றர் இருந்தார். அவரும் எனக்கு துணை புரிந்தார். எப்படியோ பல தடங்கள் வந்தது, அதையெல்லாம் வென்று தற்பொழுது எல்லோரும் அந்த வழியாக சென்று வரும்படி ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது. அது என்னையும் நண்பர் விஜயகுமாரையுமே சாரும். ஏனென்றால் பணத்தை வாங்கி ஒரே ஒரு முறைதான், 100 ரூபாய் 50 ரூபாய் அப்படித்தான் வாங்கி 3000 ரூபாய் சேர்த்து இந்த கிராவல் ரோடை முதலில் கட்டினோம் செய்தோம். அதன் பிறகு தார் சாலை, தற்பொழுது அது சிமெண்ட் சாலையாக இருக்கிறது. இது 2024. இது நடந்ததெல்லாம் 1980க்கு பிறகு. ஏனென்றால் 80 தான் நான் என்னுடைய வீட்டை கட்டினேன். சிறிய வீடாகத்தான் கட்டினேன். அதன் பிறகுதான் மாடி வீடில் கட்டினேன். அப்பொழுது நான் மணலியில் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுவும் லோன் வாங்கி தான், தனியார் கம்பெனி மூலம் லோன் வாங்கி தான் இந்த வீடை கட்டினேன். இதெல்லாம் ஒரு வரலாறு. இதெல்லாம் அழிய முடியாத, அழிக்க முடியாத வரலாறு. ஆனால் அப்பொழுது இங்கே அதிகமான வீடுகள் கிடையாது. இந்த முதல் வடக்கு தெரியில் அண்ணன் வீடு இருந்தது, எனது வீடு இருந்தது, அங்கே ஒரு கார்பெண்டர் வீடு இருந்தது, வீராசாமி என்பவரின் வீடு இருந்தது, கோவிந்தராஜலு செட்டியார் அவருடைய வீடு இருந்தது, முனுசாமி என்பவரெல்லாம் பிறகு வந்து சேர்ந்தவர்கள் தான். இதெல்லாம் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது இங்கே பலர் குடியேறிவிட்டார்கள். வீடை விற்று போனவர்கள்லாம் வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாமே வேறு இடத்திலிருந்து இங்கே குடியேறியவர்கள்தான். ஓ, எதிர் வீட்டில் இருப்பவர்கள் எனக்கு, நான் அவர்களுக்கு பல உதவிகள் செய்தேன், வீடு கட்டுவதற்கு உதவி செய்தேன், எல்லாமே செய்தேன். இன்றளவும் அவர் நட்பு பாராட்டி வருகிறார்கள் அவர்கள். அதன் அருகாமையிலேயே ஒரு இஸ்லாமியர்கள் வீடு இருந்தது, அவர்கள் எல்லாம் காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாருமே புதிதாக வந்தவர்கள். ஒரு பிளாட்டும் எங்கள் தெருவில் வந்துவிட்டது. இதெல்லாம் மறக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு வரலாறு. இதையெல்லாம் பலருக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னால் ஒழிய தெரியாது. அப்படித்தான் இது ஒரு சமுதாய பணியாகத்தான் செய்தேன். எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பொது சேவைக்காக என் பணத்தையும் அதில் ஈடுபடுத்தி நன்கொடை வாங்கி செய்தது தான் இந்த சாலை. இப்பொழுது அது 2வது தெரு என்று சொல்கிறார்கள். மதுரை சாமி மடம் 2வது தெரு என்று சொல்கிறார்கள். பெயர் மாற்றிவிட்டார்கள். அரசு பெயர் வைத்து விட்டது. அதுதான்